மனித வர்க்கம் எதை கண்டு உலன்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன், நினைப்பதெல்லாம் உயர்த்தி என்ன வேண்டும், மற்றது தள்ளினும் தள்ளாமல் அது கை கூடாவிட்டாலும் நாம் நினைக்கிறது கூடக்கூடாதுன்னா. ஆக மனித வர்க்கம் இதிலேயே உடன்று கிடக்கிறது. நிலையில்லாததை செல்வம், வீடு என்றும் நிலம் என்றும் வியாபாரம் என்றும் செல்வம் என்றும் இதிலேயே முழு கவனம் செலுத்தியிருப்பான். நான் கூடாதுன்னு சொல்லவில்லை, இதுவாட்ட இது இருக்கட்டும். மனித வர்க்கத்துக்கு அடையக்கூடிய அந்த மேம்பாடு, மோச்சலாபம், வீடு பேர் ஒன்று இருக்குது, அதையும் ஆசானை கேட்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சொன்னால் நிச்சயம் அவர் கடைபிடிப்பார். சரியா, வீடு பேர் அடைவதுக்கு என்ன உபாயம்? சில பேர் யாகம் செய்வாங்க, சில பேர் ஆடுகோழி வெட்டுவாங்க, சில பேர் பட்டினி கிடப்பாங்க, சரி ஊர் ஊராக சென்று அலைவார், வீடு படையாட்டத்துக்கு முயற்சிப்பார், யாகம் செய்வார்கள், புனித நீராடுவார்கள், பட்டினி கிடப்பார்கள், ஊர் ஊராக சுற்றுவார்கள், அல்லல் போடுவார். என்ன காரணம்? அவருடைய வினைப்பு என்னது? மோட்ச லாபம், வீடு வீடு முத்தி அடைவதற்கு ஒரே வழி, யார் முத்தி அடைந்தார்களோ, மோட்சம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திருடைய பற்றுவதுதான் உண்மையான ஆன்மீகம். கேட்க வேண்டிய அவர்கள் கேட்கணும். யாரை கேட்கணும் தெரியணும் அல்லவா? தலைவனை கேட்கணும். முத்தி பெற்றவன், வீடு பேர் அடைந்தவன், மோட்சமற்றவன். வீடு பேர் அடைந்த ஞானிகள் அத்தனை பேர் வீடு பேர் அடைந்தவர். எல்லாமலே இயற்கை அறிந்து அதோடைய தன்மைகள் தோற்றுவிக்கும் போதே நரகத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்தே தோற்று வைத்துக்கிறான். நரகமும் சொர்க்கமும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை. நரகமாகிய புற உடம்பு மும்மல தேகம், சொர்க்கமாகிய மலமற்ற தேகம். மலமற்ற தேகம் சொர்க்க தேகம், மலம் உள்ள தேகம் நரக தேகம். ஆக அசுத்தமும் சுத்தமும் சேர்த்தே தோற்று வைத்திருக்கிறான். எல்லாமே இயற்கை இயற்கை கடவுள் தோற்று வைத்திருக்கிறான். அசுத்த தேகமாகிய நரகம் துணை கொண்டு சுத்த தேகமாகிய சோட்சம தேகத்தை பெற வேண்டும். அது அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு முதுபெரு ஞானி அறிந்து கொண்டான் அந்த ரகசியத்தை. ஏன் பசி வந்ததுன்னா, பசிதான் வந்தது. ஏன் காமம் வந்ததுன்னா, சரி பசிவதற்கு முன்னே உணவுப் பொருள் வந்ததா? உணவுப் பொருள் வந்த பின் பசி வந்ததுன்னா, எப்போ பசி வந்தது அப்போ உணவுப் பொருள் வந்தது. அது காய்கறிகள், கீரை வகையாகவும் காய்கறிகளாகவும் கனிகளாகவும் தானியங்களாகவும் வந்து குமிஞ்சு கிடக்கு. அப்போ பசி 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 என்பது நமக்கு தாய். பசி உணவு தராவிட்டால் காலியாக மாறி விடுவார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.